हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल दिनमु मनमुम ना उंगल सौम्या एप्पवुमे नम्म रेगुलरा पण्णिक्किर पुळियोदरै लेमन सादम अंद मादिरि इल्लाम इन्निक्कु नम्म डिफरेंटा इंद सीजनल किडैक्किर मांगावै यूस पण्णि पुळिप्पा कारमा टेस्टिया मांगा पुळियोदरै एप्पडि पण्णलाम्नु पार्क्कलाम वांगा मुदल्ल इंद मांगा पुळियोदरैक्कु नम्म ओरु टम्ब्लर रैस एडुत्तुट्टु अदिल रेंडु टम्ब्लर தண்ணியை விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டுட்டு குக்கர்ல மூணு விசில் வச்சு இந்த மாதிரி பலபலன் ரைஸை வடிச்சு எடுத்துக்கலாம். எதுக்கு நான் மஞ்சள் பொடி ரைஸ்லயே போட சொல்றேன்னா இந்த மஞ்சள் பொடி ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிட்டு பார்க்கிறதுக்கு புளியோதரை கலர்ஃபுல்லா அழகா இருக்கும். ஆன்ல ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கலாம். முதல்ல இந்த வேர்க்கடலையை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை இது மாதிரி நல்லா ஒரு முக்காவாசி ரோஸ்ட் ஆன உடனே ஒரு ஸ்பூன் கடுகு, கடலை பருப்பு ஒரு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், இது மொத்தத்தியும் அண்ணா சவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்த சவக்க வறுத்தத முதல்ல இந்த ரைஸ்ல போட்டுடலாம். ஏன்னா அப்பதான் நமக்கு அது வந்து கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிடும்போது. இந்த வேர்க்கடலை இந்த பருப்பு இதெல்லாம் சாப்பிடச்ச கிறிஸ்பியா ஒரு டிஃபரண்ட் டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த எண்ணெயில கறிவேப்பிலை ஒரு 10 கறிவேப்பிலை. இந்த புளியோதரைக்கு மெயின் காரமே வந்து பச்சை மிளகாய் காரம் தான். வேற எந்த காரமும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. ஒரு 5 பச்சை மிளகாய் ரெண்டா கீறி வச்சிருக்கிறது இதில போட்டுக்கோ. ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த பச்சை மிளகாய் நல்லா ஒரு மாதிரி சுருங்கினதுக்கு அப்புறம் நாம இந்த மாங்காய் துருவை வெச்சின்றிருக்கோம். ஒரு மாங்காவை பெங்களூரா மாங்காய் துருவை எடுத்துன்றதுனா இது கொஞ்சம் புளிப்பு திட்டமா இருக்கும். புளிப்பு நிறைய வேணும்ன்றவங்க குண்டு மாங்காய் எடுத்தீங்களனா பச்சை மிளகாவும் அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இந்த மாங்காய் துருவல இதல போட்டுடலாம். போட்டுட்டு இது ரொம்ப நேரம் வதங்க கூடாது. அப்படியே ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இப்படி வதக்கிட்டு எடுத்து அந்த ரைஸ்ல போட்டுடணும். அப்பதான் உங்களுக்கு அந்த பச்சை மாங்காவோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ரொம்ப நேரம் வதக்க விடக்கூடாது. 1 மினிட் வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இந்த வீழுதை அப்படியே இந்த ரைஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சூடா இருக்கும். பாத்து கரண்டில கலரிக்கோங்க. சூடு ஆறினதுக்கு அப்புறம் வேணா நம்ம புளியோதரை கலக்கிற மாதிரி ஒரு வாட்டி கையிலேயே கூட ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான மாங்காய் புளியோதரை ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைஸ் வந்து அப்பளம் சிப்ஸு வத்தல் இதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி யாரா கெஸ்ட்டு வந்தால் நம்ம உடனே பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப இன்ஸ்டன்ட் இது. நம்மக்கிட்ட ரைஸ் ரெடியாக இருந்தால் போகிறோம் அவ்வளோதான். மாங்காய் ரைஸ் உடனே பண்ணி கொடுத்துடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி
மறக்காம தினமும் மனமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.